பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் இலக்கணம் தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் முதல்ல வந்து நாம் முன்பதிவில் பார்த்தோம். தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள். தொகைநிலை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்றுமை உருபும் உவமை உருபும் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து வேற்றுமை தொகையும் உவமை உருபும் வெளிப்படையாக வந்து பொருளை தந்தால் அதை வந்து தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபாக இருக்கலாம், அல்லது உவமை உருபாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் வெளிப்படையாக தோன்றினால் அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு தொடர் மொழியில் இரு சொற்களுக்கு இடையில், ஒரு தொடர் அதாவது ஒரு வாக்கியம் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ, எந்த சொல்லாக இருக்கலாம், சொல்லோ உவமை உருபோ வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது, நேரடியாக பொருளை உணர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தொகாநிலை தொடர். இப்போ இதுக்கு சான்றாக நம்ம பார்க்குறோம், காற்று வீசியது. இப்போ காற்று வீசியது அப்படின்றது நேரடியான ஒரு பொருள். குயில் கூவியது, இதுவும் நேரடியானது. இப்போ கோவிலுக்கு சென்றார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கோவிலுக்கு சென்றார் அப்படின்னு சொல்லும்போது கூ வந்து நான்காம் வேற்றுமை உருபு. அப்போ அந்த நான்காம் வேற்றுமை உருபானது இங்கு வெளிப்படையாக தோன்றுகிறது. அப்படி வெளிப்படையாக பொருளை தருவதனால இதற்கு பெயர் தொகாநிலை தொடர். புரியுதுங்களா? இப்போ இந்த தொகாநிலை தொடரை எத்தனை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒன்பது வகையாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். ஒன்று எழுவாய்த்தொடர், இன்னொன்று விழித்தொடர், இன்னொன்று வினை முச்சு தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், அடுத்து உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஒன்பது வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போது தொகாநிலை தொடரின் வகைகள் எத்தனை அப்படின்னு சொன்னால் ஒன்பது வகை. இந்த ஒன்பதையும் ஒவ்வொன்றும் என்ன வந்து ஒவ்வொன்றையும் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது அடுத்தது எழுவாய்த்தொடர். இப்போ எழுவாய் அப்படின்னா, எழுவாய் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பெயர்ச்சொல். இப்போ எழுவாய்த்தொடர் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சொற்தொடர் எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல வர்றது எழுவாய், கடைசியில் வர்றது பயனிலை, இடையில் வரக்கூடியதை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எழுவாய் அப்படின்றது பெயர்ச்சொல்லாகவும், பயனிலை அப்படின்றது வினைச்சொல்லாகவும், செய்யப்படு பொருள் அப்படின்றது அந்த செயலை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லாகவும் காணப்படும். அப்போது சொற்றொடர் அமையும் முறை எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்று அமைவது இலக்கண முறைப்படி வழக்கம். இப்போ இங்கே எழுவாய் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் பெயர் சொல்லை குறிக்கிறது. அப்போது எழுவாய் அப்படின்ற பெயர் சொல்லோடு பெயர் சொல் வரலாம், வினை சொல் வரலாம், வினா சொல் வரலாம். இதைத்தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எழுவாயோடு ஒரு பெயர் சொல், இன்னொரு பெயர் சொல் பயனிலையாக வரணும். ஒரு எழுவாய் இன்னொரு வினைச்சொல் பயனிலையாக வரணும். ஒரு எழுவாய் இன்னொரு வினாச்சொல் பயனிலையாக வரணும். அப்போது இங்கே வந்து எழுவாய் தொடரில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எழுவாய் பயனிலை இதை மட்டும்தான் கொண்டு முடியும், இங்கே செய்யப்படு பொருள் வராது. அப்போ எழுவாய் வரும், எழுவாய் கூடவே எந்த சொல் வரும் அப்படின்னா பெயர் சொல்லும் வரலாம், வினைச்சொல்லும் வரலாம், வினாச்சொல்லும் பயனிலைகளாக வரும். இப்போ எழுவாயோடு இந்த மூன்றும் பயனிலைகளாக வருவதைத்தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு சான்றா இனியன் கவிஞர். இனியன் அப்படின்றவர் கவிஞர். அப்போ இனியன் அப்படின்றது ஒரு பெயர் சொல், கவிஞர் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போது இனியன்றது எழுவாய், கவிஞர் அப்படின்றது பயனிலை. அப்போது எழுவாய் பெயரான பெயர் சொல்லான பயனிலையை கொண்டு முடிந்ததனால இது எழுவாய் தொடர். அப்போ அடுத்தது காவிரி பாய்ந்தது. காவிரி அப்படின்றது நதியை குறிக்கிற ஒரு பெயர் சொல். அப்போது காவிரின்ற பெயர் சொல்லோடு பாய்ந்தது அப்படின்ற வினைச்சொல் பயனிலையாக கொண்டு முடிவதனால இது எழுவாய் தொடர். அடுத்தது பேருந்து வருமா. பேருந்து அப்படின்றது பெயர் சொல், வருமா அப்படின்றது அது வினைச்சொல் தான். இங்கே என்னவா வந்திருக்குன்னா வினாவா கேள்வி கேட்டிருக்கிறதுனால இதுவும் எழுவாய்த்தொடர். அப்போது ஒரு எழுவாய்த்தொடர் எப்படி அமையும் அப்படின்னு சொன்னால் எழுவாய் பயனிலை கொண்டு அமையும். ஒன்று. ரெண்டாவது எழுவாயோடு பெயர் சொல் வரலாம்,
வினைச்சொல் வரலாம், வினாச்சொல் வரலாம். அடுத்தது விழித்தொடர். இப்போ விழித்தல் அப்படின்னு சொன்னால் அழைக்கிறோம், அழைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அழைக்கிறது தான் இங்கே விழித்தொடர் அப்படின்றது. இப்போ விழியும் வினைச்சொல்லும் சேர்ந்து வர்றது தான் விழித்தொடர். இப்போ விழி அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்னு, நண்பா, தோழா அப்படியெல்லாம் சொல்கிறது தான் விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்றது அழைப்பது. அப்போது விழிச்சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்து வருவது தான் விழித்தொடர். நல்லா கவனிங்க. அம்மா வா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அம்மா அப்படின்னு சொல்லும்போது அது விழித்தொடர். கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அது விழித்தொடர். அப்போ கண்ணா வா அப்படின்னு சொன்னோம்னா வா அப்படின்றது வினைச்சொல். அப்போது விழித்தொடரோ விழிச்சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது வினை முற்று தொடர். வினை முற்று அப்படின்னு சொன்னோம்னா முற்றுனாலே முற்று பெற்ற சொல்ல தான் முற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வினை முற்றுனா வினைச்சொல் முற்று பெறுவது, முற்று பெறுவதுனா முடிவடைந்தது, அதை தான் இங்கே வந்து வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வினை முற்று தொடர் அப்படின்றது முதல்ல வினை முற்று சொல் வரணும். இப்போ வினை முற்று அப்படின்னா எதை சொல்கிறோம், பாடினான், ஓடினான், நடந்தான், அந்த சொல் அங்கேயே என்ன ஆகும் அப்படின்னா முற்று பெற்றுடும், முடிவடைஞ்சிடும், அதனுடைய தொடர்ச்சி வராது. அப்போது அதுதான் வினை முற்று சொல் அப்படின்னு வரும். அப்போ அந்த வினை முற்று சொல்லோடு பெயர் சொல் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வினை முற்று தொடர். நம்ம வந்து சொல்லுன்னு பார்க்கும்போது வினை முற்று பாடினால், ஓடினால் அப்படின்னு சொல் முடிவடைந்துடும். இப்போ தொடர் அப்படின்னு சொல்லும்போது அதோட பெயர் சொல் சேர்ந்து வரும்போது அது வினை முற்று தொடர் ஆகும். நல்லா கவனிங்க. பாடினால் அப்படின்றது வினை முற்று சொல், அந்த சொல்லானது முடிவடைந்தது. இப்போ இந்த முடிவடைந்த வினை முற்று சொல்லோடு ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்தால் அது வினை முற்று தொடர். அப்போது இங்கே பாடினால் கண்ணகி. அப்போ பாடினால்ன்றது வினை முற்று, கண்ணகி அப்படின்றது பெயர். இப்போ நம்ம சாதாரணமாக எழுதும்போது இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா கண்ணகி பாடினால் எழுதுவோம். சரிங்களா. இது வாக்கியத்தில் வரும். ஆனால் இதையே வந்து பாடினால் கண்ணகி அப்படின்னு வந்துச்சுன்னா இது வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஓடினான் கண்ணன், விழுந்தான் கண்ணன். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை தான் வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது பெயர் எச்சத்தொடர். பெயர் எச்சத்தொடர், பெயர் பெயர்னா பெயர் சொல் சொல்லுவோம். எச்சம் அப்படின்னா முற்று பெறாத சொல்ல தான் என்னென்னு சொல்கிறோன்னா எச்ச சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பெயர் எச்ச தொடர் அப்படின்னு சொன்னால் முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை. எச்சம் அப்படின்னா முற்று பெறாதது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே முற்று பெறாத வினை சொல், முற்று பெறாத, ஏற்கனவே நம்ம பார்த்தது முடிவடைந்ததை வினை முற்றுன்னு பார்த்தோம். இங்கே முடிவடையாத வினை சொல், இங்கே வினைச்சொல் வரணும். ஆனால் முடிவடையாத ஒரு வினைச்சொல், அதனோடு எது வரும் அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா அது பெயரச்ச தொடர். நல்லா கவனிங்க. பெயரச்ச தொடர்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பெயர் பெயரச்ச தொடர். இப்போ சான்று பாருங்கள். கேட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேட்ட அப்படின்ற சொல்லானது முடிவடையலை. கேட்ட அப்படின்னா அடுத்து ஒரு சொல்லை எதிர்பார்த்து நிற்கிறது. இப்போ கேட்டான் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. கேட்ட அப்படின்றது முடிவடையலை. அப்போ முற்று பெறாத ஒரு வினை சொல் பாடல் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லோடு முடிவடைந்ததுனால இதற்கு பெயர் பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாடிய கலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாடிய அப்படின்றது முற்று பெறாத சொல், அப்போ அதுவும் என்னதுன்னா பெயரச்ச தொடர். அப்போ ஒரு வினை சொல் பெயரச்ச, ஒரு வினைச்சொல் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பெயரச்ச பெயர் சொல்ல கொண்டு முடிச்சுன்னா அது பெயரச்ச தொடர் ஆகும். சரிங்களா. அடுத்தது வினை எச்ச தொடர். இப்போ வினை எச்ச தொடர்னா அதே முற்று பெறாத வினைச்சொல் வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வினை எச்ச தொடர். அங்கே முற்று பெறாத எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சும், அதே முற்று பெறாத வினைச்சொல் வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்ச தொடர். இப்போ பாடி அப்படின்றது பாடினான்ற சொல்ல தான் பாடின்னு சொல்கிறோம். அப்போ பாடி அப்படின்றது மகிந்தனர் அப்படின்ற ஒரு வினை சொல், முற்று பெற்ற ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சதுனால இது வினையச்ச தொடர் ஆகும். அப்போது பாடி முற்று பெறாத ஒரு வினை சொல் முற்று பெற்ற ஒரு வினை சொல்லை கொன்று முடிந்தால் அதற்கு பெயர் வினையச்ச தொடர். புரியுதுங்களா. அடுத்தது வேற்றுமை தொடர்.
வேற்றுமை தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருபுகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஐ, ஆல், கு, இன், அது, கண், இதுதான் வேற்றுமை உருபு. அதாவது இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமைந்த தொடரை தான் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ஒரு தொடரில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக அமைந்திருந்தால் அதை வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எடுத்துக்காட்டு பார்க்குறோம், கட்டுரையை படித்தால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கட்டுரையை அப்படின்னு சொல்லும்போது ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்போது கட்டுரையை படித்தால் வெளிப்படையாக வந்தால் அதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அன்பால் கட்டினார், அன்பால் கட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். அன்பால்னா அன்பால் அவர் வந்து கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பால் ஆள் அப்படின்றது இங்கே வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. அதே மாதிரி அறிஞருக்கு பொன்னாடை, அறிஞருக்கு பொன்னாடை வழங்கினார் அப்படின்னு சொல்லும்போது அறிஞருக்கு கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை தொகைநிலை தொடர். அப்போ வந்து வேற்றுமை உருபு வெளிப்படையாக அமையக்கூடிய தொடரை வேற்றுமை தொடர் என்று அழைக்கின்றோம். அடுத்தது இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சொல் அப்படின்றதே பார்த்தோம்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் வர்றது தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது தனித்து நின்று பொருள் தராது. இந்த இடைச்சொல் எப்போவுமே வந்து இரண்டு சொற்களுக்கு நடுவில் வந்து தான் பொருள் தரும், தனியாக பொருள் தராது. இப்போ இந்த இடைச்சொல் எப்படி, இடைச்சொற்றொடர் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இடைச்சொல் பெயர் வினை, பெயர் சொல்லோடும் வரும், வினை சொல்லோடும் வரும், அப்படி வர்றது தான் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து பெயர் சொல்லோடும் வரலாம், வினை சொல்லோடும் வரலாம், இதுக்கு பேர் வந்து இடைச்சொல். ஆனால் இது தனித்து வந்து என்ன ஆகாது, பொருள் தராது. இப்போ வந்து தில், மண், மற்று, மற்றை, கொள், சோவென, திடுக்கென, இவையெல்லாம் வந்து இடைச்சொற்கள். இப்போ இந்த வந்து மற்று அப்படின்ற பார்க்குறோம், மற்று ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மற்றுன்னும் போது தனியாக நமக்கு பொருள் கிடையாது, ஒன்றோடு சேரும்போது அது பெயர் சொல், அப்போ அது பொருள் தருகிறது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். திடுக்கென மழை வந்துச்சு, மழை, திடுக்கென பயந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வந்து வினைச்சொல்லோடு சேர்ந்து வருது, திடுக்கென பயந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா வினைச்சொல்லோடு சேர்ந்து வருது. அப்போ சோவென மழை, அப்போது பெயர் சொல்லோடு சேர்ந்து வருது. அப்போ இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லோடு சேர்ந்து வரலாம், வினைச்சொல்லோடு சேர்ந்து வருவது தான் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது உரிச்சொல் தொடர். நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்றத வந்து இலக்கண குறிப்பில் நம்ம பார்த்துருப்போம். உரு, தவ, நனி, கழி, கூர்மா, இதிலெல்லாம் வந்து தொடங்குச்சுன்னா இது வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்பில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ உரிச்சொல் முதல் என்னென்னன்றது நமக்கு தெரிஞ்சால் தான் அப்போ அந்த சொல்லோடு எது சேர்ந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இங்கே கீழே எழுதியிருக்க பாருங்கள், உரு, தவ, நனி, கடி, கூர், மா, சால, கடி, இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் வந்து நிறைய இருக்குது, இதில் நமக்கு முக்கியமானது மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். உரு, தவ, நனி, இதெல்லாம் சால, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மிகுதி, இருப்பதை இன்னும் மிகுதிப்படுத்தி காட்டுவதற்கு தான் எதை பயன்படுத்துகிறோன்னா உரிச்சொல் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கழி, கூர், மா, இதனுடைய பொருள் என்னென்னா பெரிய, கடி அப்படின்னு சொன்னால் காவல். அப்போ இது உரிச்சொல் தொடருடைய பொருள். இப்போ இந்த உரிச்சொல்லினுடைய பொருள், இந்த உரிச்சொல் தொடர் எப்படி வரும் அப்படின்னா பெயர் வினை, ஒன்று உரிச்சொல் பெயர் சொல்லோடு வரும், இல்லை வினை சொல்லோடு வரும். அப்போது சால சிறந்தது, அப்போ சால அப்படின்றது உரிச்சொல், சிறந்தது அப்படின்றது வினைச்சொல். சரியா. அடுத்தது மா முனிவர் அப்படின்னு சொல்கிறோம். மா அப்படின்றது உரிச்சொல், முனிவர் அப்படின்றது பெயர் சொல். கடி நகர் அப்படின்னா கடி உரிச்சொல், நகர்ன்றது பெயர் சொல். மா நகர் அப்படின்றது மான்றது உரிச்சொல், நகர்ன்றது பெயர் சொல். அப்போது உரிச்சொல்லானது பெயர் சொல்லோடும் வரும், வினை சொல்லோடும் வரும். அப்போ இருப்பதை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுவதற்கு, சால சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது, மா முனிவர்னா பெரிய முனிவர், கடி நகர்னா காவல் நகர். அடுத்தது அடுக்கு தொடர் பார்க்கலாம். ஒரே சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரித்தால் பொருள் தருவது தான் அடுக்கு தொடர். இதே மாதிரி அடுக்கி வரக்கூடியதை இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது பிரித்தால் நமக்கு பொருள் தராது, இது நமக்கு பொருள் தரும். அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சான்று வருக, 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 பாம்பு, பாம்பு. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது தொகாநிலை தொடர் 9 வகைப்படும்னு பார்த்தோம். அந்த 9 வகையும் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம விளக்கமாக பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தொகைநிலை தொகாநிலைக்கான தனியாக ஒரு பதிவு நம்ம இருக்குது, அந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம்.